Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இயல் ரெண்டுல பயிற்சி 2.2 அறிமுகம் பார்க்க போறோம். என்ன அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படின்னு ஒரு தேற்றத்தை பத்தி இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அது ஒரு உரையாடல் மூலமா நமக்கு அழகா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்க, ஆசிரியர் மாணவர்களது உரையாடல கீழே ஆசிரியர் 240 என்ற எண்ணை காரணிப்படுத்துகன்னு சார் சொல்றார். மாணவர்கள்ட்ட 240 கொடுத்து காரணிப்படுத்து. மலருங்கிற பொண்ணு 24 × 10 பிரிக்கிறான். ரகுன்ற பையன் 8 × 30 பிரிக்கிறான். இனியா வந்து 12 × 20 பிரிக்கிறான். குமார் வந்து 15 × 16 பிரிக்கும். இந்த மலர் கேட்கிற, யாருடைய விடை சரியானது ஐயா? அப்ப ஆசிரியர் சொல்றாரு, எல்லாருடைய விடைகளும் சரிதான், எப்படி ஐயா அப்படின்னு. எல்லாரும் பிரிச்சது எப்படி சரின்னு சொல்றீங்க? ஒவ்வொரு காரணியையும் பகா காரணிகளாக பிரிங்கன்றார். அவர் என்ன சொல்றாரு, இந்த 24 × 10 இருக்கு இல்லையா, அதை மேலும் பிரிக்க முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சிருங்க, பகா காரணிகளாக பிரிச்சிருங்க. பகா காரணிகள்ங்கிறது நமக்கு தெரியும், 2, 3, 5, 7, 11, 13 இப்படி இந்த இருக்க நம்பரை இன்னும் அப்படி பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு பகாக்காரணிகளாக பிரிங்கன்னு சொன்ன உடனே மலர் என்ன செய்யறா, 24 பகாக்காரணியா பிரிக்கையில 2 × 2 × 2 × 3 பிரிச்சிடறா. 2 × 4 = 4, 2 × 8 = 8, 3 = 24, 10 × 2 = 10 பிரிச்சிடறா. ஓகே, அதே போல ரகு பிரிச்சிடறேன், இனியாவும் பிரிச்சிடறா, குமாரும் பிரிச்சிடறேன். இப்ப பாருங்க ஆசிரியர் சொல்றாரு, நன்று, இப்போது உங்கள் விடையில் எத்தனை 2, எத்தனை 3, எத்தனை 5 உள்ளனன்னு கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. முதல்ல மலருக்கு 1, 2, 3, 4, 2, 1, 3, 1, 5 இருக்கு. மலர் சொல்றா 4, 2, 1, 3 மற்றும் 1, 5. அதே போல அடுத்து அவன் கவுண்ட் பண்றேன் ரகு, அவனுக்கு 4, 2, 1, 3, 1, 5 கிடைக்குது. இனி அவனுக்கு பாருங்க, அவளுக்கு 4, 2, 1, 3, 1, 5 கிடைக்குது. குமாருக்கும் 4, 2, 1, 3, 1, 5 கிடைக்குது. ஆனா அந்த இடங்கள் தான் மாறி மாறி இருக்கு. எனக்கும் நாங்க எல்லாருமே சொல்றாங்க, எனக்கும் 4, 2, 1, 3, 1, 5 இருக்கு. எங்கள் அனைவருக்கும் 4, 2, 1, 3 மற்றும் 1, 5 கிடைத்துள்ளது, இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளதே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், உண்மைதான். எந்த ஒரு எண்ணையும் பகா காரணி படுத்தினாலும் நமக்கு ஒரே விதமான பகா காரணிகள் தான் கிடைக்கும். நீ எந்த எண்ணம் வேணாலும் எடுத்து எத்தனை வழிகள்ல நீ செஞ்சாலும் பகா காரணி படுத்தி பார்த்தோம்னா ஒரே ஒரு வழிதான் அதுக்கு இருக்கும்னு சொல்றாரு. இந்த தேற்றம் தான் இதுக்கு நமக்கு பார்க்க போற தேற்றம். ப்ரூஃப் இல்லாம அடிப்படை எண்ணியல் தேற்றம்னா என்ன? ஒன்றை தவிர்த்து அனைத்து மிகை முழுக்களையும் ஒரு பகா எண்ணாக அல்லது பகா எண்களின் பெருக்கல் பலனாக நம்மால் காரணிப்படுத்த முடியும். ஒன்னுங்கிற எண்ணை தவிர, ஏன்னா ஒன்ன பிரிக்க முடியாதுல்ல, 1 × 1 = 1 தான், அதை பிரிக்க முடியாது. வேற எந்த எண்ணெயினாலும் எடுத்தீங்கன்னா 2, 3, 5, 7 எந்த நம்பர், 14, 15 எதனாலும் எடுக்கும், அதை நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா பகா எண்களின் பெருக்கற்பலனாக நாம் பிரிக்கலாம். மேலும் இந்த காரணிப்படுத்தலானது பகா எண்கள் எழுதப்படும் வரிசையை தவிர்த்து ஒரே முறையில் அமையும். வரிசை வேணா மாறி இருக்கலாம், 2 × 2 × 2 × 3 × 5 × 2 இருக்கலாம், இல்லைன்னா 2, 2 முன்னாடி 3, 5 அடுத்த 2 பின்னாடி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் மொத்தத்துக்கு இந்த உங்க கொடுத்த ஆசிரியர் மாணவர்கள் உரையாடல 4, 2, 1, 3, 1, 5 தான் இருந்துச்சு. ஆனால் வழிதான் இப்படி முன்ன பின்ன அந்த இருக்க இடம் தான் மாறி இருந்துச்சு, ஒழிய எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அடிப்படை எண்ணியல் தேற்றம். ஒவ்வொரு பகு எண்ணும் பகா எண்களின் பெருக்கல் பலனாக பிரிக்கப்படலாம் அல்லது மாற்றப்படலாம் என்ற கருத்தை அடிப்படை எண்ணியல் தேற்றம் வலியுறுத்துகிறது. மேலும் இந்த பிரித்தல் ஒரு தனித்தன்மை உடையது. அதாவது ஒரே விதமான பகா எண்களின் பெருக்கல் பலனாக மட்டுமே நாம் பிரித்து எழுத முடியும், வேற எந்த எண்ணும் வராது. அதுதான் இதுக்கு முக்கியம். இந்த தேற்றத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான். பொதுவாக எண் என்ற பகு எண், நம்ம எடுத்துக்கிற எண்ங்கிறது பகு எண்ணார். நாம் எண் என்ற எண்ணை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, முதல்ல 3 எண்ணை பிரிக்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்து அந்த எண்ணை பிரிக்க முடியலாம், அடுத்து அதை பிரிக்கலாம், இதையும் பிரிக்கலாம்,
திரும்ப இதையும் இப்படி பிரிச்சுக்கிட்டே எவ்வளோக்கு எவ்வளவு நம்மளால பிரிக்க முடியுமோ அத்தனை முறை பிரித்து கடைசி எல்லா நம்பரையும் நம்ம பார்த்தோம்னா கிடைக்கிற அனைத்து எண்களும் பகா எண்களாக தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே போகணும், பிரிச்சுக்கிட்டே போகணும். அதுதான் இந்த P1, P2, P3, P4ங்கிறது என்னவா இருக்கும், பகா எண்களாக இருக்கும். அந்த அதனுடைய அடுக்குகள் Q1, Q2, Q3 வந்து ஏழு எண்களாக இருக்கும் சொல்றாங்க. முதலில் நாம் எண் என்ற எண்ணை காரணிப்படுத்த வேண்டும். ஒருவேளை எண்ணின் அனைத்து காரணிகளும் அப்படி நம்ம காரணிப்படுத்தி முடிச்சவனே கிடைக்கிறது பகா எண்ணா இருந்தா விட்டுறணும், அதோட நிறுத்திடணும். அப்படி இல்லை எனில் நாம் மீண்டும் எண்ணின் காரணியில் உள்ள பகு எண்களை, ஒரு எண் பகா காரணியாகவும் ஒரு எண் பகு காரணியாகவும் கிடைக்கும்னு வச்சுக்கோ, அந்த பகு எண்ணை திரும்ப நம்ம பகா காரணியா பிரிக்கணும். எத்தனை டைம் நம்ம பிரிச்சாலும் எல்லாமே கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் பகா காரணிகளா இருக்கணும். அனைத்து காரணிகளும் பகா காரணிகளாக கிடைக்கும் வரை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஒன்று என்பது பகா எண்ணா கிடையாது, ரெண்டுல இருந்து தான் பகா எண். ஒன்று என்பது பகா எண்ணா இல்லை. எடுத்துக்காட்டாக 32,760 என்ற எண்ணை காரணிப்படுத்த நாம் பெறுவது பாருங்க, 32,760 விரிச்சு எழுதியிருக்காங்க. என்ன கிடைக்குது, 2 × 3, 3 × 2, 5 × 1, 7 × 1, 13 × 2, எல்லாமே பாருங்க பகா காரணியார். ஓகே, எந்தெந்த வழிகளில் 32,760 காரணிப்படுத்தினாலும் முடிவில் நாம் பெறுவது இதுதான், 3, 2, 2, 3, 1, 5, 1, 7 மற்றும் 1, 13. இதிலிருந்து நாம் பெறுவது ஒவ்வொரு பகு எண்ணும் தனித்த பகா எண்களின் அடுக்குகளின் பெருக்கற்பலனாக எழுத இயலும். ஒவ்வொரு பகு எண்ணும் எது, இந்த 32,760 பகு எண் தனித்த பகா எண்களின், தனித்த பகா எண்ண அது 2 ஒரு பகாயன், 3 ஒரு பகாயன், 5 ஒரு பகாயன், 7 ஒரு பகாயன், 13 ஒரு பகாயன், பகா எண்களின் அடுக்குகளின், அதுதான் முக்கியம், அடுக்குகளின் பெருக்கற்பலனாக எழுத முடியும். இதுவே இந்த தேற்றம் தான் என்ன தேற்றம், அடிப்படை எண்ணியல் தேற்றம். அப்ப அடிப்படை எண்ணியல் தேற்றம் என்றால் என்னன்னா இதை நம்ம எழுதலாம். அடிப்படை எண்ணியல் தேற்றம் என்பது ஒவ்வொரு பகு எண்ணும் தனித்த பகா எண்களின் அடுக்குகளின் பெருக்கற்பலனாக நாம் எழுதலாம். இதுதான் அடிப்படை எண்ணியல் தேற்றம். ஓகேவா? அடுத்து இங்கே முன்னேற்ற சோதனை. டேஸை தவிர்த்த மற்ற அனைத்து இயல் எண்களையும் டேஸின் பெருக்கற்பலனாக எழுத இயலும். இப்பதான் பார்த்தோம், ஒன்றை தவிர மற்ற அனைத்து எண்களையும் பகா எண்களின் பகா எண்களின் அடுக்குகளின் பெருக்கற்பலனாக, பகா எண்களின் அடுக்குகளின் பெருக்கற்பலனாக எழுத இயலும். ஓகேவா? ஒரு பகு எண்ணை எத்தனை வழிகளில் பகா எண்களின் அடுக்குகளின் பெருக்கற்பலனாக எழுத இயலும், ஒரே வழிதான். எப்படி திருப்பி நீ மாத்தி மாத்தி போட்டு எடுத்தாலும் 2 எத்தனை 2 கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும், 5 எத்தனை கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும். எந்த ஒரு பகா எண்ணிற்கும் உள்ள வகுத்திகளின் எண்ணிக்கை, இப்போ 5ங்கிறது ஒரு பகா எண் நமக்கு தெரியும், 7ங்கிறது ஒரு பகா எண் அதுவும் நமக்கு தெரியும். இந்த எண்ணை எத்தனை வகுத்தி இருக்கும், 5க்கு 7க்கு எத்தனை வகுத்தி இருக்குன்னா, 1னாலும் 1னாலும் வகுக்கப்படுறது தான் பகா எண். இந்த 7 நீ 1னால தான் வகுக்க முடியும், இல்லைன்னா 7ஆல தான் வகுக்க முடியும். அதே போல 13ங்கிற பகா எண்ணை எடுத்துக்கோ, அது என்னது, 1 1னால தான் வகுக்க முடியும், இல்லைன்னா 13ஆல தான் வகுக்க முடியும். ஸோ எத்தனை வகுத்திகள் இருக்கு அப்படின்னா 2 வகுத்திகள் இருக்கும். ஓகே, அதாவது 2 வகுத்திகள் இருக்கும், வகுத்திகளின் எண்ணிக்கை 2. பகா எண்ணுக்கு அந்த எண் தன்னாலும் 1னாலும் வகுபடும், அதுதான் பகா எண்ணுடைய டெபனிஷனே. அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின் முக்கியத்துவம், இது ஏன் முக்கியம், இந்த தேற்றம் எதுக்கு, இதை வச்சு என்ன செய்ய போறோம். ஒன்றை தவிர்த்து மற்ற இயல் எண்களுக்கான மேலே சொல்லப்பட்ட அடிப்படை எண்ணியல் தேற்றம் கணிதத்திலும் மற்ற துறைகளிலும் எண்ணற்ற பயன்பாடுகளை கொண்டுள்ளது. இத்தேற்றம் அனைத்து மிகை முழுக்களையும் உருவாக்கும் அடிப்படை கட்டமைப்பாக பகா எண்கள் விளங்குவதால், இது எல்லாத்தினுடைய பேஸ் மட்டும் இதுதான், பகா எண் தான். எல்லா எண்ணையும் பகா எண்களின் பெருக்கற்பலனா நாம எழுதலாம்னு சொன்னனால இது எல்லா எண்ணுக்குமான அடித்தளம் பகா எண்கள் தான். கணிதத்தில் இதன் பயன்பாடு அளவற்றது. ஆகவே பகா எண்களானது ஒரு மூலக்கூறையை உருவாக்கும்
அணுக்களோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த பகா என்ன ஒரு அணுவாகும். ஒவ்வொரு பொருள்களும் அணுக்களால் ஆனதுன்னு சயின்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஒரு பொருள் அப்படின்னா எதால் ஆனது, எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது. ஒரு அணு இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ இந்த பகா எண் இல்லாமல் எந்த எண்களுமே இல்லைன்றத இங்கே சொல்ல வராங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பகா எண்கள். ஓகே, உங்களுக்கு தெரியுமா, என்ன தெரியுமா? ஏ பி இது ரெண்டு பெருக்கல் பலன், ஏ இன்டு பிஏ. பி என்ற பகா எண் வகுக்கும் எனில், ஒரு ரெண்டு எண் இருக்கு அதனுடைய பெருக்கற் பலனை ஒரு பகா எண் வகுக்கும் எனில், பி ஆனது ஏஐ வகுக்கும் அல்லது பி ஆனது பிஐ வகுக்கும். அதாவது பி ஆனது ஏகமா பியில் ஏதேனும் ஒன்றை மட்டும் வகுக்கும். ரெண்டு நம்பர், ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிடுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க, ஆறு ஆனது நாலு இன்ட்டு மூணு, நான் மூணு பன்னெண்டுன்னு வந்துடும், பன்னெண்டை இந்த ஆறு வகுக்கும். ஆனால் இந்த நாளை ஆறு வகுக்காது, மூணையும் ஆறு வகுக்காது, அல்லது இதில் ஏதாவது ஒன்றை வகுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிஐ என் என்ற பகையன் வகுக்கும் எனில், என்னானது ஏஐயும் வகுக்க வேண்டியதில்லை பிஐயும் வகுக்க வேண்டியதில்லை. எடுத்துக்காட்டாக ஆறானது நாலு இன்ட்டு மூணை வகுக்கும், ஆனால் ஆறானது நாளையும் வகுக்காது மூணையும் வகுக்காது. இங்கே ஏதாவது ஒன்றை வகுக்கிறாப்புல ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோமா, இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஏ இன்ட்டு பி பைத்தஞ்ச ஐம்பது. ஓகே, இதை பெருக்கிற ஆன்சர் ஐம்பது வருது. இதை பிரித்து எழுதுகிற பகாயன் இப்போ இந்த ரெண்டு எடுத்துக்கிடுவோம், இந்த ரெண்டு இந்த பத்தை வகுக்கும், ஆனால் இந்த அஞ்சை வகுக்குமா, வகுக்காது. அதை தான் சொல்கிறாங்க, இது ஏ இன்ட்டு பி, இது பிங்கிற பகாயன் எடுத்துக்கிறோம். இந்த அஞ்சு வந்து இது ரெண்டையும் வகுக்கும், ஆனால் இந்த ரெண்டு இது பத்தை மட்டும் வகுக்க அஞ்சை வகுக்காது. அதுதான் சொல்கிறாங்க, ஏஐ வகுக்கும் அல்லது பிஐ வகுக்கும், ஏதாவது ஒன்றை வகுக்கலாம், புரியுதா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதில் ரெண்டையுமே வகுக்காதுங்கிறதும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, நிறைய எடுத்துக்காட்டு கொடுக்கலாம் இதுக்கு.